ரோஸ் பல்கலைக்கழகத்தினுடைய 11வது பட்டமளிப்பு விழாவில் சென்ட்ரல் மினிஸ்டர் திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து அவருடைய பட்டமளிப்பு விழாவின் சிறப்புரையை ஆற்றினார்கள். இந்த விழாவில் 3 பேருக்கு ஹான்ரரி கரசா, அதாவது டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. திரு விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் திரு டி மாரியப்பன் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற சிம்பு அவர்கள் இன்று முதல் டாக்டர் சிலம்பரசன் என்று அழைக்கப்படுவார்கள். அவருடைய கலை பயணத்திற்காக கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அவர்கள் கலைத்துறையில் பலவித விதத்திலே அவர் சேவை செய்திருக்கிறார்கள். அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோது 6 மாத குழந்தையாக அவருடைய நடிப்பை தொடர்ந்திருக்கிறார். இன்றும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 படங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு பன்முகம் படைத்த கலைஞர், அதாவது நடிப்பு மட்டுமல்ல டைரக்ஷன், பாடலாசிரியர், பாடல் எழுதுவது, ஸ்க்ரீன் பிளே, ஒரு திரைத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அனைத்திலையும் அவர் வந்து ஈடுபட்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு இன்று வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. அதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. குடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஸ்ரீகணேசனுக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என் கூட டாக்டர் பட்டம் வாங்கின இன்னொரு 2 பேருக்கும் ப்ளஸ் மினிஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நான் என்னோடதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இதுக்கு வந்து முழு காரணம் வந்து என்னுடைய அப்பா அம்மா தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து சினிமாவில் வந்து நான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே வந்து ஒரு அந்த குழந்தையிலேருந்து 9 மாத குழந்தையிலேருந்து என்னை நடிக்க வச்சு ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்தது என்னோடய தாய் தகப்பன் தான். ஸோ இதுக்கு முழு காரணம் வந்து இது வந்து அவங்களுக்கு தான் இது போய் சேரணும். இப்படி ஒரு அப்பா அம்மா வந்து எனக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதை முழுக்க முழுக்க என் தாய் தகப்பனுக்கு தான் போய் சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.